இப்ப நம்ம மேட்ரிசஸ் அப்படிங்கற ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்க்க போறோம் இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நமக்கு ரியல் லைஃப்ல யூஸ் ஆகுது நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல மேட்ரிசஸ் யூஸ் ஆறது அது இல்லாம பாத்தீங்கன்னா ரகசிய குறியீடு அப்படினு சொல்வாங்க ஒரு மெசேஜை டைரக்டா கொடுக்காம வேற ஒரு மெசேஜா கொடுத்து கன்வெர்ட் பண்றது அந்த மாதிரி ரகசிய குறியீடுக்காகவும் இந்த மேட்ரிசஸ் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது சரி மேட்ரிசஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு தெரிஞ்சுப்போம் இப்போ நானு ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இங்க இருந்து கொடுத்திருக்கேன் இத நம்ம ரீட் பண்ணுவோம் வனிதா ஹஸ் 12 ஸ்டோரி books 20 notebooks அண்ட் 4 pencils ராதா ஹஸ் 27 ஸ்டோரி books 17 notebooks அண்ட் 6 pencils கோகுல் ஹஸ் 7 ஸ்டோரி books 11 notebooks அண்ட் 4 pencils கீதா ஹஸ் 10 ஸ்டோரி books 12 notebooks அண்ட் 5 pencils இத படிச்சோனே உங்களுக்கு என்ன தோணுது ஒண்ணுமே புரியல மிஸ் அப்படிதானே தோணுது இது என்ன வலவலன்னு ஒரே சென்டென்ஸா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் எப்பவுமே நமக்கு சென்டென்ஸா கொடுக்கும்போது அதுவும் ஒரு பேராகிராஃப் மாதிரியான சென்டென்ஸா வரும்போது நாம அந்த சம் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு யோசிக்க மாட்டோம் சென்டென்ஸை பார்த்தோன்னே ஐயோ இந்த சம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சுப்போம் சோ அந்த மாதிரிதான் இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு புரியாத மாதிரி இருக்கு திருப்பி திருப்பி ரெண்டு மூணு டைம் படிச்சாதான் நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆனா இந்த பேராகிராஃப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இப்ப நான் அப்படியே டேப்லெட் காலம் ஃபார்ம்ல கீழே எழுதியிருக்கேன் இப்ப இந்த டேப்லெட் காலம் பாக்குறோம் பார்க்கும்போதே நமக்கு கிளியரா தெரியுது வனிதா கிட்ட 12 ஸ்டோரி books இருக்கு 20 நோட் புக்ஸ் இருக்கு 4 pencils இருக்கு அண்ட் ராதா கிட்ட என்ன இருக்கு பாருங்க 27 ஸ்டோரி books 17 நோட் புக்ஸ் அண்ட் 6 pencils கோகுல் ஹஸ் ஸ்டோரி புக் 7 நோட் புக்ஸ் 11 அண்ட் pencil 4 கீதா ஹஸ் 10 ஸ்டோரி books 12 நோட் புக்ஸ் அண்ட் 5 pencils அப்படினிட்டு நமக்கு ரொம்ப ஈஸியா புரியுது பார்க்கும் போதே புரியுது அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை சென்டென்ஸ் ஃபார்ம்ல இல்லாம இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும் மேட்ரிசஸ் வந்து இதைத்தான் செய்யுது நம்ம என்ன பண்றோம் ஒரு மிகப்பெரிய சென்டென்ஸை ஈஸியா கன்வெர்ட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டா நமக்கு இதை வச்சு அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் இது எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் இப்ப நான் ஒரு பிராக்கெட் போட்டேன் பாத்தீங்க இல்லையா டேப்லர் காலம் ஃபார்ம்ல இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு பக்கமும் ஒரு பிராக்கெட் போட்டிருக்கோம் இதான் மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் இது இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனை ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் மேட்ரிசஸ் சோ இப்போ நம்ம கிட்ட இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இந்த மேட்ரிக்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பாருங்க இப்படி ஒரு லைன் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க இது என்ன லைன் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே லைன்ஸ் இப்படி போட்டோம்னா அது என்ன சொல்லுவோம் வெர்டிகல் லைன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹரிசாண்டலா எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கு பாத்தீங்களா இந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு ரோஸ் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேரு ரோஸ் வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேருன்னா காலம் அப்போ இங்க எத்தனை ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா 1 2 3 4 சோ 4 ரோஸ் இருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல அண்ட் எத்தனை காலம்ஸ் பார்க்கலாம் 1 2 3 காலம்ஸ் இருக்கு இப்ப நம்ம மேட்ரிசஸ்னா என்ன ரோஸ்னா என்ன காலம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இது வரைக்கும் கொடுத்ததை நீங்க கிளாஸ் ஒர்க்ல எழுத வேண்டாம் ப்ராப்பர் டெபினிஷனை நெக்ஸ்ட் பேஜ்ல தரப்போறோம் சோ அதை நீங்க கிளாஸ் ஒர்க்ல காப்பி பண்ணுங்க இப்ப நம்ம மேட்ரிக்ஸோட கரெக்ட் டெபினிஷன் கொடுத்துருக்கோம் எ மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் ஆரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் ரெக்டாங்கிள் ஷேப்ல கொடுத்த எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் ரோஸ் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நம்பர்ஸ் இதுல இந்த லைனுக்கு பேரு தான் ஹரிசாண்டல் லைன் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரோ அப்படின்னு சொல்லுவோம் இப்படி போட்டோம்னா லைன் என்ன அர்த்தம் வெர்டிகல் லைன் வெர்டிகல் லைனை தான் என்னன்னு சொல்லுவோம் காலம் சொல்லுவோம் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் ரோஸ் அண்ட் வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் காலம்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஏ இந்த கேபிட்டல் ஏ பி சி டி அந்த மாதிரி அல்பபெட்ஸ் கேப்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸை டோட்டலா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கு உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் ஸ்மால் ஏபிசி யூஸ் பண்ணிக்கலாம்
இங்க நமக்கு ரோஸ் காலம்ஸ் தெரிஞ்சது இல்லையா எத்தனை ரோஸ் இருக்கு அப்படினு கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா 1 ஒரு ஹரிசாண்டல் அரேஞ்ச்மென்ட்ஸ் 2 ரெண்டு ஹரிசாண்டல் அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்கு அப்ப எத்தனை ரோஸ் இருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல 2 ரோஸ் இருக்கு எத்தனை காலம்ஸ் இருக்கு பார்க்கலாமா 1 2 3 காலம்ஸ் இருக்கு சரி அப்போ ரோஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும் காலம்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்டர் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கற அடுத்த டெஃபினிஷன் பார்க்க போறோம் ஆர்டர் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ் அப்படினா என்ன அப்படினா ஒண்ணுமே இல்ல நமக்கு ரோஸ் என்ன பார்க்கிறது எப்படி பார்க்கிறதுன்னு தெரியும் அதே மாதிரி காலம்ஸ் எப்படி பார்க்கிறதுன்னு தெரியும் ஆர்டர் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறது என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் அவ்வளவுதான் ஆர்டர் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ் இது என்னது பைன்றாங்க மிஸ்ஸிங் இன்டு சிம்பல் இருக்கு அப்படி நினைப்பீங்க ஆக்சுவலா இது எழுதி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஆனா இத நம்ம இன்டுன்னு ப்ரோனவுன்ஸ் பண்ண கூடாது இது நம்ம பை அப்படினா சொல்லணும் அப்ப இது எப்படி சொல்லணும் பாருங்க நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படினு சொல்லணும் இதல நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரோஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் அதுக்கு அப்புறம் தான் காலம் எழுதணும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் ஏ அப்படினு நம்ம கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஏற்கனவே நம்ம மேல பார்த்த அதே மேட்ரிக்ஸ் தான் இதல எத்தனை ரோஸ் இருக்கு அப்படினு நம்ம பார்க்க போறோம் இப்போ இது பாருங்க எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்க்க போறோம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ அடுத்து பாருங்க இது எத்தனை ரோ செகண்ட் ரோ அப்ப டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க 2 ரோஸ் இருக்கு அதே மாதிரி எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் 3rd காலம் அப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காலம்ஸ் இருக்கு 2 ரோஸ் இருக்கு ஆர்டர் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் எழுதணும் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு 2 ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை இருக்கு 3 காலம்ஸ் அப்ப நம்ம இத 2/3 அப்படினு எழுதுவோம் இந்த மேட்ரிக்ஸை நம்ம 2/3 மேட்ரிக்ஸ் அப்படினு ஆர்டரை வச்சு சொல்வோம் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் ரோஸ் எழுதணும் அடுத்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் எழுதணும் இடையில இருக்க இந்த சிம்பலை நீங்க பைன் ப்ரோனவுன்ஸ் பண்ணனும் சோ இட் இஸ் a 2/3 மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2/3 அப்படினு சொல்லணும் சோ இதல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலமையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படி நமக்கு தெரியும் இப்ப 2 3 ஆர் 6 கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கும் எப்பவுமே ஆர்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உள்ள இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அடுத்து நாம டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம் சோ நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ரோ மேட்ரிக்ஸ் அது என்ன ரோ மேட்ரிக்ஸ் அப்படினா மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கு ஆனா காலம் எத்தனை வேணா இருக்கலாம் அத பத்தி நமக்கு கவலை இல்ல நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒண்ணே ஒன்னு இருக்கு அப்படினா அந்த மேட்ரிக்ஸை நாம ரோ மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்வோம் சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு படிச்சு பாருங்க எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பீ எ ரோ மேட்ரிக்ஸ் இஃப் இட் ஹஸ் ஒன்லி ஒன் ரோ ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கணும் அண்ட் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் காலம்ஸ் எத்தனை இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல ரோ வந்து ஒரே ஒரு ரோ இருக்கணும் அப்படி இருந்தா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பி ஈக்குவல் டு இது நாம தான் பி சி டி என்ன வேணா இருக்கலாம் இப்ப நம்ம பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 8 9 4 3 எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க 1 ரோ இருக்கு நான் இதோட ஆர்டர் வேணா எழுதுறேன் உங்களுக்கு 1 ரோ இருக்கு எத்தனை காலம்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 காலம்ஸ் சோ திஸ் இஸ் எ 1/4 மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு ரோ இருக்கிறதுனால இதை நம்ம ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்த டைப்ல செகண்ட் டைப் பார்க்க போறோம் செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ் சோ செகண்ட் டைப் காலம் மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்ற பேரை கேட்டோன்னே நீங்க இப்ப சொல்லிட்டுருவீங்க ஒரே ஒரு காலம் இருக்கணும் அந்த மேட்ரிக்ஸ்ல எனி நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம் இப்ப ரோஸ் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா காலம் எத்தனை மட்டும்தான் இருக்கணும் ஒன்லி ஒன் காலம் இருக்கணும் அப்படி இருந்தா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு காலம் மேட்ரிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ காலம் மேட்ரிக்ஸ் இஃப் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் காலம் அண்ட் எனி நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸாம்பிள் தரும் சி ஈக்வல் டு ரூட் 5 7 -√3 இப்ப எத்தனை ரோ இருக்குன்னு பார்க்கலாமா 1 2 3 தட் இஸ் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல 3 இருக்கு பை வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க 1 தான் இருக்கு அப்ப காலம் எத்தனை இருக்கு 1 காலம் தான் இருக்கு சோ இட் இஸ் எ காலம் மேட்ரிக்ஸ் இப்ப நம்ம இத எல்லாமே கிளாஸ் வொர்க்ல எழுதணும் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் அடுத்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன்
then in the types of matrices idella namakku classwork la matrices abindra heading ku keela varanum so adutha third type namba paakaporum so adutha namba paakapora type idha last type idella triangular matrix triangle abindum bodhe theriyum elements vandu triangle shape la irukka pogudhu that is eppadi irukum abin pathinga one leading diagonal ku mele elements irukum keela only zeros ah irukum அப்படி இல்ல அப்படினா லீடிங் டயகனலுக்கு கீழே எலிமெண்ட்ஸ் இருக்கும் மேலே ஜீரோஸா இருக்கும் அப்ப பாக்கும்போது அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா தட் இஸ் நம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் இதுலயே ரெண்டு டைப்பா இருக்கு என்னன்னா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பாப்போம் இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் பாருங்க பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்குனாக்கா 1 7 3 2 4 7 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்திருக்கு. இத தவிர கீழ இருக்கு பாத்தீங்களா இத லீடிங் டயகனல் சொல்லுவோம். இதுக்கு கீழ இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. சோ லீடிங் டயகனலுக்கு கீழ இருக்க எலிமெண்ட்ஸ் ஜீரோவா இருந்தா அந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் அப்படினு சொல்றோம். தட் இஸ் என்னன்னா மேலே அப்பர் சைடுல மட்டும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும். லோவர் சைடுல எலிமெண்ட்ஸ் இருக்காது. அதே இப்போ இங்க பாருங்க லீடிங் டயகனலுக்கு எங்க மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கு கீழே எலிமெண்ட்ஸ் இருக்கு மேலே எல்லாம் ஜீரோவா இருக்கு சோ இந்த மாதிரி இருக்க மேட்ரிக்ஸை நம்ம இஸ் எ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்றோம் அப்போ டெஃபினிஷன்ஸ் ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்தறலாம் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் which ஆல் தி என்ட்ரீஸ் அபோவ் தி லீடிங் டயகனல்ஸ் ஆர் ஜீரோ இஸ் கால்ட் எ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் லீடிங் டயகனலுக்கு மேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருந்தா அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் தி என்ட்ரீஸ் பிலோ தி லீடிங் டயகனல்ஸ் ஆர் ஜீரோ தென் இட் இஸ் கால்ட் an அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தட் இஸ் கீழ இருக்கிற எலிமெண்ட் ஜீரோவா இருந்து மேல அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்தா அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சோ திஸ் கம்ப்ளீட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் சோ 7th டைப் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அந்த பேர்லயே இருக்கு பாருங்க ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படினா என்னன்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கணும் இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு படிச்சு பாருங்க எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பீ எ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்திருக்கோம் இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கு அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குமாங்க மிஸ் ஏன்னா இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது எப்படி வேணா இருக்கலாம் இப்போ இது பாருங்க 0 0 0 0 0 0 இதுவும் என்ன மேட்ரிக்ஸ் தான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்றது எனி ஆர்டர்ல இருக்கலாம் ஆனா அதோட எல்லா எலிமெண்ட்ஸும் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும் 8th டைப் பார்க்க போறோம் ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் 2 மார்க் சம் வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து ரிபீட்டடா கேட்பாங்க அப்போ ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப இங்க பாருங்க இதான் ஒரு மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு 1 5 8 9 4 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க ட்ரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணணும் ரோவை தூக்கி காலமா போடணும் தட் இஸ் ட்ரான்ஸ்போஸ் மீன்ஸ் இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரோஸ் காலமாவும் காலம் ரோவாவும் மாறுற மேட்ரிக்ஸ் தான் நம்ம ட்ரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இப்ப இந்த 1 5 ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து 1 5 ஃபர்ஸ்ட் காலமா எழுதணும் 8 9 செகண்ட் ரோ அத 8 9 இப்படி எழுதினா செகண்ட் காலம் ஆயிடும் 4 3 தேர்ட் ரோ அதை இப்படி போட்டா 4 3 தேர்ட் காலம் ஆயிடும் இப்படி நம்ம ரோஸ் காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா காலம் என்னவா இருக்கும் பாருங்களேன் ரோஸா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும் அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ற மேட்ரிக்ஸ் தான் நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றோம் அது எப்படி எழுதுவோம்னா இது பி மேட்ரிக்ஸ் இது பி பவர்ல ஒரு டி மாதிரி போட்டிருக்கு இது எப்படி நீங்க ரீட் பண்ணணும்னா B transpose அப்படினு படிக்கணும் this is transpose matrix இப்போ கொடுத்த definition பக்காவா எப்படி இருக்குன்னு பாப்போம் the matrix which is obtained by interchanging the elements in rows and columns of the given matrix A is called transpose of A and is denoted by A transpose so சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க transposeனா rows columnாவும் column rowவாவும் மாறி இருக்கிற matrix so next 9th டைப் பார்க்க போறோம் மேட்ரிக்ஸ் சோ 5th டைப் நம்ம பார்க்க போறோம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அது என்ன ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படினா நம்ம இப்ப டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லீங்களா டயகனல் மேட்ரிக்ஸ்ல லீடிங் டயகனல்ல மட்டும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படினு சொன்னோம்
இங்க அந்த லீடிங் டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 னா 111, 5 னா 555, 10 இருக்குனா 10 10 10 அப்படி இருக்கணும். சோ லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்தா அதுதான் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்ல போறோம். சோ டெஃபினிஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு படிச்சு பாப்போம். ஏ டயகனல் மேட்ரிக்ஸ் இன் which all the leading diagonal elements are equal is called scalar matrix. Example, z equal to 500 050 005 கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க இதான் லீடிங் டயகனல். இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஈக்குவலா இருக்கு 5 5 5. சோ இந்த மாதிரி இருந்தா இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லப் போறோம், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லப் போறோம். சோ ஒண்ணு நமக்கு தெளிவா புரிஞ்சிக்கணும், எல்லா ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் கண்டிப்பா டயகனல் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா டயகனல்ல மட்டும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். சோ ஆல் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆர் டயகனல் மேட்ரிக்ஸ், ஆல் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். தென் நம்ம பார்க்க போறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல டயகனல்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் இல்லையா, அந்த ஈக்குவலா இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் 1 அப்படின்னு இருந்தா 1 1 1 அப்படின்னு வந்துட்டா அதுக்கு பேரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் எலிமெண்ட்ஸ் இன் த லீடிங் டயகனல் ஆர் ஆல் 1. லீடிங் டயகனல் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கணும் பாருங்க, 1 இருக்கணும். சோ அப்படி இருந்தா அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் 0. அந்த லீடிங் டயகனல்ல 1 இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்தா இஸ் கால்ட் அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். நம்ம சம் போடும்போது நமக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அவங்க இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. I2 அர்த்தம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 2 அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம 2 by 2 இருக்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். டயகனல்ல 1 1 வரணும். சோ 1 0 0 1. I3 மீன்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 by 3. சோ அது எப்படி இருக்குன்னு பாருங்க, 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு இருக்கு. சோ திஸ் கம்ப்ளீட்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். தென் செவன்த் டைப் நம்ம பார்க்கணும். சோ தேர்ட் டைப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த பேரை பார்க்கும் போதே தெரியுது ஸ்கொயர். ஸ்கொயர்னா எப்படி இருக்கும், ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இங்க சைடு அப்படின்ற கான்செப்ட் நமக்கு இல்ல, ஆர்டர்ன்ற கான்செப்ட் தான் இருக்கு. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல எப்படி இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இந்த டெஃபினிஷன் பாருங்க, எ மேட்ரிக்ஸ் இன் விச் த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் கால்ட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 3 4 5 நீட்டு இதுல எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்க. ரோஸ்னாலே ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ 1 2 2 ரோஸ் இருக்குங்களா, அண்ட் காலம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 1 2 2 காலம்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இதான் தேர்ட் டைப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் நம்ம பார்க்க போறோம், விச் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். அது என்ன டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர்னாலே டயகனல் உண்டு நமக்கு தெரியும். எப்படி சொல்லுவோம், இது ஒரு டயகனல் இது ஒரு டயகனல் வரையும் தானே ஸ்கொயர்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, லீடிங் டயகனல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த போறாங்க. லீடிங் டயகனல் அப்படின்றது இதுதான் நம்ம சொல்ல போறோம். லீடிங் டயகனல் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இங்க இருக்கு இல்லையா, ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு நேம் கொடுக்கலாம். என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏ 1 1 அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் இது என்ன, ஏ 1 2. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் இது, இது என்ன சொல்லலாம், ஏ 2 1. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட், ஏ 2 2. செகண்ட் ரோல செகண்ட் காலம் எலிமெண்ட் சொல்லலாம். இதுல இந்த ஏ 1 1 ஏ 1 2 இப்படி வருது பாத்தீங்களா, இதுதான் டயகனல். இதுதான் நம்ம இங்க என்னன்னு சொல்ல போறோம்னா, லீடிங் டயகனல் அப்படின்னு ஸ்கொயருக்கு போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு சொல்ல போறோம். ஸோ இந்த லீடிங் டயகனல்ல நமக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும், மிச்ச எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கும். ஸோ எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஒன்லி இன் த லீடிங் டயகனல், மிச்ச இடங்கள்ல நமக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும். அப்படி இருந்தா அந்த மேட்ரிக்ஸை நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்ல போறோம். இப்போ இங்க பாருங்க, எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல் ஆஃப் ஹூஸ் எலிமெண்ட்ஸ்
except those in the leading diagonal or zero. Leading diagonal தவிர்த்து மிச்ச elements எல்லாம் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்படி இருந்தா அதை நம்ம diagonal matrix னு சொல்வோம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துறோம். ஒரு matrix கொடுத்திருக்காங்க. இதல பாருங்க இந்த leading diagonalல மட்டும்தான் elements 8 minus 3 11 வந்திருக்கு. மிச்ச elements எல்லாம் என்னவா இருக்கு? ஜீரோவா இருக்கு. சோ this is a diagonal matrix. இதுக்கு order சொல்ல முடியுமான்னு பார்க்கலாமா? 1 2 3 3 3 then 1 2 3 3 by 3 so onion purinjukonga all diagonal matrix are square matrix square matrix a irundha da adukapra adu diagonal la varave mudiyum next fifth type namba paakaporum